நாங்கள் வந்து அபுதாபியில் இருக்கிறோம். இப்போ வந்து துபாயில் உள்ள குளோபல் வில்லேஜுக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 5 மணி போல் போயிட்டோம். போய் டிக்கெட் எடுத்துகிட்டு என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டு இல்லாமல் இப்போ அது உள்ளே போனோன்னே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதே இது வந்து ஒரு 10 மணி போல் நாங்கள் வந்து குளோபல் வில்லேஜை சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்தோம். இப்போ வர்றதையும் நான் எடுத்திருக்கேன். இது வந்து நாங்கள் இப்போ வர்றப்போ எடுத்தது. இது வந்து லைட்டிங்கோட இப்போ வந்து அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். லைட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அந்த கலர் மாறிக்கிட்டு அது பார்க்கவே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இது கரெக்டாக வந்து நான் வந்து ஒரு 10 மணி போல் நாங்கள் வெளில வந்தோம். அப்போ எடுத்தது இது. லைட்டு வெளிச்சத்தில் இதை பார்க்குறப்ப நம்ம வேறு ஏதோ ஒரு இதில் இருக்கிற மாதிரி அப்படி இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரிலேருந்தும் வந்து இங்கே வந்து ஸ்டால் போட்டிருப்பாங்க. அந்தந்த கண்ட்ரிக்குலேயும் நம்ம போய் பார்க்கலாம். இப்போ அந்தந்த நாட்டில் உள்ள ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு, ட்ரெஸ்ஸு, அங்கே உள்ள டான்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்குள்ளேயும் நம்ம போயிட்டு வர்றப்ப அந்தந்த நாட்டோட இது வந்து இருக்கும் நமக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அங்கே விளையக்கூடிய ஃப்ரூட்ஸு எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. நம்ம வந்து எல்லா கண்ட்ரிலையுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பறிச்சிட்டு வந்து உடனே வந்து நமக்கு அந்த ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அந்தந்த கண்ட்ரியில் விளையக்கூடிய ஃப்ரூட்ஸு, ஃபுட்டு எல்லாமே இருக்கும். ட்ரெஸ்ஸு, டான்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரியில் போனோம்னா அந்த நாட்டோட கலாச்சாரம் அப்படியே நமக்கு வந்து தெரியும். இதை வந்து சுற்றி பார்க்குறதே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வருஷத்தில் ஒரு தடவையாவது நாங்கள் வந்து இங்கே துபாய் போயிட்டு வந்துடுவோம். இங்கே உள்ள எல்லாருமே பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை இதுக்கு போயிட்டு வந்துடுவாங்க. இப்போ இது வந்து லைட்டிங் இல்லாமல் இருக்கிறப்ப வந்து இந்த இடம் வந்து இப்படி இருக்கும். லைட்டோட பார்க்குறப்ப நம்ம வந்து வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு வந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக லைட்டிங்கோட இதாக இருக்கும். நான் வந்து எல்லா கண்ட்ரிலையுமே வந்து நாங்கள் போயிட்டு வந்தோம். இங்கே வந்து நமக்கு தேவையான இதெல்லாம் வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம், அந்தந்த இதெல்லாம் வாங்கலாம். ஆனால் என்னென்னா கொஞ்சம் வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஆனால் நமக்கு தேவை வேணும், ஒரு ஞாபகமாக வச்சுக்கணும் அப்படின்னா ஏதாவது நம்ம வந்து பொருள் வாங்கலாம். இங்கே நாங்கள் வந்து முக்காசி எல்லா கண்ட்ரி உள்ளேயும் போயிட்டு வந்தோம். அதில் வந்து ரொம்ப நாளாக வந்து பிள்ளைங்க ஆசைப்பட்டு கேட்டுக்கிட்டு இருந்த இது பொருளும் இதில் வாங்கினோம் நாங்கள். வெளியில் வந்து அது கிடைக்கல. ஆனால் இங்கே பார்த்தப்ப நமக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தோன்னே சரி அந்தமாரி வந்து நாங்கள் வந்து இங்கே வந்து வாங்கினோம். அதில் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த கடையில் எடுத்த அந்த லக்கி கேட் ஒன்று. அந்த கலர் வந்து ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இங்கே வந்து கிடச்சிது. அது கிடச்சோன்னே சரி இங்கே வாங்கின ஞாபகமாக இருக்கட்டுமேனு சொல்லிட்டு அந்த லக்கி கேட் ஒன்று நாங்கள் வந்து வாங்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா சோலார் இதில் உள்ளது. அந்த இதில் வந்து கையை ஆட்டிகிட்டே இருக்கும். அது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இது ஒன்று வந்து ஞாபகமாக வாங்கிட்டோம். அப்புறம் நிறைய வந்து மரத்தில் உள்ள ஜாமான்லாம் இங்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது பார்த்திங்கன்னா 2-3 கரண்டிலாம் வாங்கிட்டு பேக்லாம் வாங்கினோம். நல்லா நமக்கு வந்து காஸ்ட்லியாக விலையும் இருந்து நமக்கு ஒர்த்தாக இருந்துச்சுன்னா அங்கே வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்தியாவுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே நம்ம ட்ரெடிஷ்னல் சாப்பாடு, தோசை, நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணுற சாமி சிலைங்க எல்லாமே இங்கே வந்து இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற நகைங்கள்லாம் கூட வந்து இங்கே இருக்கும். நாங்கள் ஃபுல்லாக வந்து இந்தியாவை வந்து சுற்றி பார்த்தோம். இங்கே வந்து மசாலா தோசை, காஃபி, நம்ம சாப்பிட்ற இட்லி எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். இந்தியான்னு நம்ம வந்துட்டோம்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி போல் நாங்கள் வந்து திரும்பி ரிட்டர்ன் வந்து அபுதாபி கிளம்பிட்டோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ட்ரிப்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.